பிரம்மாண்டமா பிக் பாஸ் வீட்டை ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்குன்னு தெரியுமா? கோடிகள்ல விஜய் சேதுபதி பணம் கேட்டிருக்காரா? வாங்க அடுத்த பிக் பாஸ் அப்டேட் என்னங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போட்டியாளர்களுடைய லிஸ்ட் பத்தி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் அப்படின்னாலே பிரம்மாண்டமா ரெடி ஆயிருக்க வீடு தாங்க முக்கியமான விஷயமா இருக்கும். பிரம்மாண்டமா பிக் பாஸ் வீட்டை 7 சீசன் வரைக்கும் ரெடி பண்ண அதே போல போன முறை இருந்ததை விட வீடு ரொம்பவே அருமையா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவு அழகா செட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே போல வழக்கம் போல கிச்சன் எப்பவும் போலதான் ரெடி பண்ணிருக்காங்க. முன்னாடி ஹால்லயும் ஒரு சில விஷயங்களை மாற்றி இருக்காங்களாம். அடுத்து பெட்ரூம்ல தான் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுவும் இந்த முறை டாஸ்க் எல்லாம் வச்சு அந்த டாஸ்க்ல வின் பண்ணாம இருக்கிறவங்களை தனியா பெட் போட்டு தூங்க வைக்கிறது, போன முறை எப்படி சிறை ஜெயில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்களோ அதே போல வித்தியாசமா இந்த முறை ஒரு சில விஷயங்கள் பண்ண இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. சோ நாம எதிர்பார்த்ததை விட வீடு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. சீக்கிரமா வீட்டோட புகைப்படங்கள் வந்து வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குங்க. அதே போல விஜய் சேதுபதி அவரு இந்த சீசன் தொகுத்து வழங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 100 நாட்கள் வரைக்கும் இந்த சீசன் வந்து விஜய் சேதுபதி அவரு தொகுத்து வழங்கணும். சொல்ல போனா போட்டியாளர்களுக்கே ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு தான் கொடுக்கறாங்க. கமல்ஹாசன் அவர்களுக்கு 150 கோடி பக்கம் வரைக்கும் சம்பளம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே போலதான் விஜய் சேதுபதி அவருக்கு முதல் சீசன் அப்படிங்கறதுனால இப்ப 15-18 கோடி வரைக்கும் சம்பளம் பேசியிருக்காங்கன்னு ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. நிகழ்ச்சியை இவரு வாரத்தோடு இறுதி நாட்கள்ல தொகுத்து வழங்க வராரு. சனி ஞாயிறு மட்டும்தான் வராரு. அந்த எபிசோட காட்சிகளும் ஒரே நாள்ல வந்துட்டு படமாக்கப்படுது. 15 வாரம் பக்கம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இருக்கும். இதுல 15 நாட்கள் வந்து படப்பிடிப்புக்கு வந்து விஜய் சேதுபதி வராரு. இந்த 15 நாட்களுக்கும் 15-18 கோடி வரைக்கும் சம்பளம் பேசியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. ரசிகர்களும் நிறைய கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த புத்தக பரிந்துரை எல்லாம் கமல் சார் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து பண்ணலாம், அதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அதே போல கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேளுங்க, அதுதான் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்க போகுது, வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்குள்ள என்ன சண்டை வரும், எப்படி நண்பர்களா இருக்க போறாங்களா இல்ல பயங்கரமான போட்டியாளர்களை மாதிரி சண்டை போட போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்பார்த்த மாதிரி சீசன் இருக்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறதையும் மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.